வியூவர்ஸ், மாம்ஸ் குக்கிங் நம்மளோட சேனல். இனிமே மாம்ஸ் குக்கிங் பாண்டிசெல்வின்னு உங்களுக்கு வரப்போகுது. நம்ம சேனல் பேரிலேயே இன்னொரு யூடியூபர் குக்கிங் சேனல் வச்சுருக்கிற காரணத்தினால வியூவர்ஸ் யாருக்கும் கன்ஃபியூஷன் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக இந்த மாற்றம். இனிமேல் நம்மளோட சேனல் மாம்ஸ் குக்கிங் பாண்டிசெல்வி. உறவுகளின் புன்னகை வீட்டில் பொங்க, இனம் புரியா இன்பம் மனதில் பொங்க, நண்பர்கள் சூழ மகிழ்ச்சி பொங்க, பொங்கட்டும் தைப்பொங்கல். இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பாரம்பரிய முறைப்படி பால் பொங்கல் மண்பானையில் வீட்டில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. மண்பானையில் முதல்ல நல்லா கழுவிட்டு க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணிவிடுங்க. எப்படி மண்பானை பழகிறதுன்ற வீடியோவை நான் தனியாக ஒரு நாள் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். இப்போது நல்லா துடைச்சதுக்கப்புறமா நீங்கள் விபூதியால் 3 கோடு போட்டு நடுவில் குங்குமம் வச்சுக்கலாங்க. இல்லை உங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி நீங்கள் பொட்டு வச்சுக்கலாங்க. பானையோட மேல் பகுதியில் மஞ்சள் கட்டிக்கோங்க. மஞ்சள் கட்டினதுக்கப்புறமா உங்கள்கிட்ட என்ன பூ இருக்கோ அதை வச்சு நீங்கள் சுற்றி கட்டி விடலாங்க. கண்டிப்பாக மறக்காமல் எல்லோரும் மாவிலையே ஒன்றே ஒன்று அதில் கட்டி விடணுங்க. இப்போது மண்பானை அடுப்பில் ஏற்றுறதுக்கு முன்னாடியே கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. எப்பயுமே வெறும் மண்பானையை அடுப்பில் வைக்கக்கூடாதுங்க. அதனால தான் தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா அடுப்பில் நீங்கள் ஏற்றினா சரியாக இருக்குங்க. இப்போ நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கழுவி ஊற வச்சு வச்சுருக்கிற பச்சரிசியை சேர்த்துடலாங்க. 1 கப் பச்சரிசி சேர்த்துருக்கேன். 1/2 கப் பாசிப்பருப்பு சேர்த்தா சரியாக இருக்குங்க. இப்போ இந்த பாசிப்பருப்பையும் நம்ம அரிசி கூடையே சேர்த்துடலாங்க. ரெண்டுமே நல்லா ஒன்றா வெந்து வரட்டும். நல்லா கலந்து விடுங்க. மண்பானையில் செய்யும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக செய்யணுங்க. பக்கத்திலே இருங்க. ரொம்ப ஃபயரை ஃபாஸ்ட்டாக வச்சிங்க அப்படின்னா நீங்கள் பக்கத்திலே இருக்கணும். இப்போ இது நல்லா வெந்து குழைவாக வெந்து வரட்டுங்க. நல்லா எல்லாமே வெந்துட்டுருக்குங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம பச்சை பாலை சேர்க்கணுங்க. தண்ணி கலக்காத பால். 1 கப் அரிசிக்கு நான் 1 கப் பால் சேர்த்துருக்கேங்க. இது மூணுமே நல்லா கொதித்து வெந்து வரட்டும். 10-15 நிமிஷம் அப்படியே நீங்கள் ஃபயரை ஃபாஸ்ட்டாக வச்சுட்டு பக்கத்துலேயே இருந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறம்தான் நமக்கு பால் பொங்குங்க. இது ரொம்பவே விசேஷம். வீட்டில் இதே மாதிரி இந்த தை திருநாளில் உங்கள் வீட்டில் பால் பொங்கல் நல்லபடியாக பொங்கி உங்கள் எல்லாருக்கும் நன்மை நடக்கட்டும். பாருங்கள், சூப்பராக நம்ம வீட்டில் இன்றைக்கி அதிகாலையிலேயே பால் பொங்கல் நல்லபடியாக பொங்கிடுச்சுங்க. ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது இந்த வீடியோ ஷூட் பண்ணும்போது. இதுக்கப்புறமா நீங்கள் ஃபயரை ரொம்ப ஸ்லோ பண்ணிவிட்டு மெதுவாக இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. உங்களுக்கு பொங்கல் ப்ராக்டிஸ் இருந்ததுன்னா நீங்கள் ஃபாஸ்ட்லேயே வச்சு கூட செய்யலாங்க. பாருங்கள், இந்தளவுக்கு எல்லாமே நல்லா குழைவாக வெந்து வந்துருச்சுங்க. இந்தளவுக்கு வெந்ததுன்னா சரியாக இருக்கும். இப்போ நம்ம வெல்லத்தை சேர்த்துடலாங்க. இன்றைக்கி நல்லா நான் பாகு வெல்லமாக எடுத்துருக்கிறேன். கிட்டத்தட்ட 1 கப் பச்சரிசிக்கு 1/2 கப் பாசிப்பருப்பு சேர்த்துருக்கேன். ஸோ 1/2 கப் நாட்டு சர்க்கரை, அப்படி இல்லைன்னா 1/2 கப் நீங்கள் வெல்லம் கூட சேர்த்துக்கலாங்க. இது கரெக்டான இனிப்பாக இருக்கும். உங்களுக்கு இனிப்பு வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னமும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாங்க. வெல்லம் சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை நீங்கள் ரொம்பவே ஸ்லோ பண்ணிவிடுங்க. பாருங்கள், வெல்லம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா எல்லாமே ஒன்று சேர்ந்து நல்லா குழைவாக சூப்பராக அருமையாக வந்திருக்குங்க. இப்போது நம்ம நெய் சேர்த்து முந்திரி திராட்சையை வறுத்து இந்த பொங்கலில் கலந்துடலாங்க. 2 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா உருகின உடனே முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தாங்க. திராட்சை சேர்த்துக்கோங்க, உலர் திராட்சை. இது எல்லாமே நல்லா பொன்னிறமாக பொரியட்டுங்க. இப்போது நம்ம ஏலக்காவை நல்லா பொடி பண்ணி சேர்த்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷான ஏலக்காவாக இருந்தால் சூப்பரான மணம் கிடைக்குங்க. ஏலக்காய் சேர்த்த உடனே நெய்யில் வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சையை மேலே சேர்த்துருங்க. அவ்வளோதாங்க நம்மளோட பாரம்பரியமான மண்பானை பால் பொங்கல் தயார். நம்மளோட அருமையான அட்டகாசமான பால் பொங்கல் சூப்பராக தயாரிச்சுங்க. கோவிலில் பண்ணால் என்ன மாதிரி இருக்குமோ அதே மாதிரியே ரொம்பவே அருமையாக வந்திருந்தவங்க. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் இந்த தை திருநாளில்
இதே மாதிரி பொங்கல் செஞ்சு உங்கள் ஃபேமிலியோட சந்தோஷமாக கொண்டாடுங்க. மாம்ஸ் குக்கிங் பாண்டிசெல்வி சார்பில் தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். என்னோடய வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லோரும் ஷேர் பண்ணிக்கோங்க. என்னை இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் பேஜில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மாம்ஸ் குக்கிங்.